ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை திறந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோவில் மழை காலங்களில் வரக்கூடிய கோமார் நோயை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோமார் நோயை எப்படி தடுக்கலாம், அப்படி ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும், அதனால் தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் அவருடைய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா உடனே உங்களால் பார்க்க முடியும், பார்த்து யூஸ் பண்ணால் வசதியாகவும் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த கோமா நோய் வந்துட்டு மாட்டோட நாலு கால் பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதியில் தான் பாதிக்கும். மெயினாக அந்த குழம்பு பகுதியில் புண்ணு வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு நடக்கடாமல் பண்ணிவிட்றோம். அது மட்டும் இல்லாமல் வாய்ப்பகுதியிலையும் இந்த கோமார் நோய் வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா வாயிலிருந்து அப்படியே சால்வா மாதிரி ஊற்றும், சளி மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்கும். மாடால் எந்த உணவும் எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கூடிய உணவும் வந்துட்டு செமிக்கவும் செமிக்காது. இப்படி பல பிரச்சனைகளை மாடு சந்திக்கும். இதான் வந்துட்டு கோமாரி நோய். இந்த கோமார் நோய் எப்படி வருதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வயல்வெளிகளை மேய விடும் பார்த்தீங்களா, வயல்வெளிகளை மேய விடும்போது சின்ன சின்ன பூச்சிகள், இந்த மாதிரி பூச்சிகள்லாம் வந்துட்டு காலில் உடம்புல உட்காரும்போது அது கடிச்சோ இல்லை அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட பாக்டீரியாக்கள் ஒட்டியோ வந்துட்டு தான் இந்த மாதிரி நோய்கள் வந்துட்டு, இந்த மாதிரி கோமார் நோய்கள் வந்துட்டு மாட்டுக்கு அதிகப்படியாக வருது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நத்தை தண்ணிகளில் அதிகமாக ஊர்ந்து செல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்னால தான் வந்துட்டு இந்த மாதிரி கோமார் நோய் வந்துட்டு மாட்டுகளுக்கு அதிகமாக வருது. அதிக நேரங்களில் தண்ணீர் நிப்பாட்டினாலும் இந்த நோய் வந்துட்டு மாட்டுக்கு சீக்கிரமாக வந்துடும். இப்படி பாதிக்கப்பட்ட மாடுகளை நம்ம தனிமைப்படுத்தி வைக்கணும். இந்த நோய் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஆக்சுவலி முன்னாடியே நம்ம தடுப்பூசி போட்டிருக்கணும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா மாட்டை நம்ம தனிமைப்படுத்தி தான் வைக்கணும். அப்படி தனிமைப்படுத்தி வச்சிருந்தாலும் 200-300 மீட்டர் வரைக்கும் இந்த நோய் வந்துட்டு பரவும். அதனால் இதை கட்டுப்படுத்துறது தான் நல்ல சிறந்த வழி. ஒருவேளை நம்ம மாட்டுக்கு அந்த கோமா நோய் வந்துருச்சு அப்படின்னா இதை எப்படி நம்ம கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத நாட்டு வைத்திய முறையில் பார்த்துருவோம். இப்போ சொல்ல போகிற மருந்து வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 முறை பயன்படுத்துங்க. காலை, மதியம், மாலை, இந்த 3 நேரமும் இதை நீங்கள் பயன்படுத்துங்க. ஒரு தேங்காய் எடுத்துங்க. அந்த தேங்காய் இருக்கக்கூடிய பூ இருக்கு பாத்தீங்களா, அந்த பூவை நல்லா சுரிஞ்சு கை நிறையா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் ஒரு 50 கிராம். இந்த வெந்தயத்தை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஊற வச்சு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அதை ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 100 கிராம் மண்டை வெள்ளம், பூவம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, பூவம்பழம் 2 அல்லது 3 பூவம்பழம், இதோட வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள். இப்போ சொன்ன இந்த 5 ஐட்டங்களையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக்கி நல்லா உருண்ட மாதிரி பிடிச்சி மாட்டுக்கு 3 நேரமும் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த நோய் வந்துட்டு கட்டுப்படுத்தப்பட்டு சரி செய்யப்படும். இது வந்துட்டு வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்து. இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பன்னிணை எல்லா பேரும் கேள்விப்பட்டீங்க. பன்னிணையை வந்துட்டு அப்படியே நீங்கள் மாட்டுக்கு வாய் வழியாக கொடுக்கலாம். ஒரு சில மாடுகள் எடுத்துக்கல அப்படின்னா தவிடு மூலமாக வந்துட்டு தவிடுகளில் கலந்து கூட கொடுக்கலாம். அப்படி அதுவும் எடுத்துக்கல அப்படின்னா வாழைப்பழத்தில் நீங்கள் அப்படியே பிசைஞ்சு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு அதை அப்படியே நீங்கள் மாட்டுக்கு வாய் வழியாக கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, மாட்டுக்கு கோமா நோய் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த கருவாடு கிளிப்பட்டிருப்பீங்க. கருவாடு, அந்த கருவாடை வந்துட்டு ஒரு சட்டியில் போட்டு வறுக்கணும். அதை எப்படி வறுக்குறீங்க அப்படின்னா, அந்த கருவாட்டு மேலே லைட்டாக ஈரப்பதம் ஆகிறது மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டு நல்லா வாசம் வர்ற மாதிரி அதை நல்லா வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நல்லா சுத்தமான தண்ணியில் அந்த கருவாடை போட்டு நைட்டாக அலசினீங்க அப்படின்னா அந்த தண்ணி பூரா அந்த கருவாடு வாசத்தோடு அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து மாட்டுக்கு வாயில் நீங்கள் ஊற்றிவிடுங்க. இப்படி ஊற்றிடுறதுனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கோமா நோய் வந்த மாட்டுக்கும் நல்லது, அந்த நோய் வரவிடாமல் இதை தடுக்கும். இது வந்து வாய் வழியாக கொடுக்கக்கூடிய மருந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட இடமான வாய்ப்பகுதி, அப்புறம் அந்த கால் பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா கால் குழம்பு பகுதி, இந்த இடங்களில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மருத நிலை இருக்குது பார்த்தீங்கன்னா மருத நிலை, அதை வந்துட்டு நிறையா எடுத்துக்கங்க. நிறையா எடுத்து அம்மியில் போட்டு நல்லா நெய் மாதிரி நச்சுக்குங்க. நச்சுக்கிட்டு ஒரு பந்து சைஸுக்கு நல்லா உருட்டி உருண்டை மாதிரி வச்சுக்கோங்க. அந்த உருண்டை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 4 கால் பகுதியிலையும் காலில் எல்லா எங்கெங்கே காயங்கள் இருக்குதோ அந்த இடத்த சுற்றி அந்த கால் முழுக்க வந்துட்டு நல்லா தடவி விடுங்க. இப்படி தடவுனீங்க அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்கள் வந்துட்டு மேக்ஸிமம் அதில் உருவாகாது, உருவாக வழியே விடாது. இதனால் வந்துட்டு அந்த இடத்துல மேலும் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாதிக்கப்பட்ட இடம் இருக்குது பார்த்தியா, அதாவது வந்துட்டு அந்த புண்ணு வந்திருக்கும், அந்த கால் பகுதியில் வந்து புண்ணு வந்திருக்கும், வாய்ப்பகுதியில் புண்ணு வந்திருக்கும், இந்த இடங்களில் என்ன பண்ணீங்க அப்படின்னா 2 மஞ்சள் எடுத்துக்கங்க. 2 மஞ்சள் கிழங்கு இருக்குது பார்த்திங்களா, அந்த மஞ்சள் கிழங்கு எடுத்துக்கிட்டு நல்லா பொடியாக்கி வச்சுக்கோங்க. அதோட கட்டி கருப்பூரம் இருக்குது பார்த்திங்களா, கட்டி கருப்பூரம், அந்த கட்டி கருப்பூரத்தை ஒரு கட்டி எடுத்து அதையும் நுணுக்கி பொடியாக்கி ரெண்டையும் கையில் வச்சுக்கோங்க. இதோட வேப்ப எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணி கை வெதும்ப சூடு பண்ணி அந்த சூட்டில் இந்த மஞ்சள் கிழங்கு அந்த பொடி இருக்குது பார்த்தியா அதையும் இந்த கட்டி கருப்பூரம் இருக்குது பார்த்திங்களா அதோட பொடியையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எங்கெங்கன்னு காயங்கள் இருக்குதோ அந்த இடத்துலலாம் வந்துட்டு அந்த காயங்கள் மேலே இதை அப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த காயம் கூடிய செய்தியிலே சரியாக போயிடும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாய்க்குள்ளலாம் சில இடங்களில் புண்ணு இருக்கும். அப்படி இருக்கிற இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு 200 மில்லி எடுத்துங்க. அந்த 200 மில்லியை மாட்டோட நாக்கு பகுதியில் நல்லா படுறது மாதிரி நாக்கை வெளியில் எடுத்து அடிப்பகுதியிலையும் ஊற்றி விடுங்க, ப்ளஸ் வாய்க்குள்ளேயும் ஊற்றி விடுங்க. இப்படி ஊற்றி விட்டோம் அப்படின்னா கெட்ட பாக்டீரியாக்கள், அதாவது வந்துட்டு இந்த கோமாரி நோய் தொற்று ஏற்படுத்து பார்த்தீங்களா அந்த நோய் தொற்று ஏற்படக்கூடிய பாக்டீரியாக்களை இது மேல்மேலும் உருவாக விடாமல் தடுக்கும். அதுக்கு தான் வந்துட்டு வேப்பெண்ணையை வாயில் ஊற்ற சொல்கிறது. இதனால் வாய்ப்பகுதியில் கூடிய புண்ணும் சீக்கிரம் ஆற ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோமாரி நோய் பாதிக்கப்பட்ட இடங்களான வாய்ப்பகுதி, அதாவது வாய்ப்பகுதியில் கீழே தாடை பகுதியில் நல்லா வீக்கம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கால் பகுதியிலையும் வீக்கம் கொடுத்துருக்கோம். இந்த இடங்களில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம புளிய இலை இருக்குது பார்த்திங்களா, புளிய இலை அதை வந்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு காய்ச்சிட்டிங்க அப்படின்னா அந்த புளிய இதையில் இருக்கக்கூடிய அந்த சாரெல்லாம் இறங்கி தண்ணி கலராக மாறிடும். அந்த தண்ணியை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீக்க இருக்க இடங்களில் அப்படியே தண்ணியை தெளிச்சு விட்டீங்க இல்லை அப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த வீக்கம் வந்துட்டு குறைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் இன்னொரு வழியும் இருக்குது. அது என்ன அப்படின்னா பிறண்ட ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க.
இஞ்சி ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, சின்ன வெங்காயம் ஒரு 10 20 வெங்காயம் எடுத்துக்கோங்க, இதோட கொஞ்சம் வெத்தலை ஒரு 10 எடுத்துக்கோங்க. இது 4 ஐட்டங்களையும் லைட்டாக கசக்கி ஒரு சட்டியில் போட்டு நல்லா சூடேத்திடுங்க. எங்கெங்கே வீக்கங்கள் இருக்குதோ அந்த இடங்களில் நல்லா பிடிச்சி ஒத்தனை வச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன இந்த 3 வழிமுறைகளையும் பயன்படுத்தி நம்ம மாட்டுக்கு வந்துருக்கூடிய இந்த கோமாரி நோயை ஈஸியாக நம்ம சரி பண்ணிக்கலாம். இந்த நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னா கோமாரி தடுப்பூசி நம்ம போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, போட்டு தான் ஆகணும். அப்போ தான் வந்துட்டு இந்த நோய் வராமல் நம்ம மாட்டை பாதுகாத்துக்க முடியும். இந்த நோய் மாட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா மாட்டோட உடல் வலிமை குறையும், அதோட அந்த பால் உற்பத்தி பண்ணக்கூடிய மாடுகளோட பால் உற்பத்தி குறையும், சினை பிடிக்கிறது குறையும். இந்த அதனால் கொஞ்சம் மாட்டை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த மழைக்காலங்களில் ரொம்பவே ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நன்றி நண்பர்களே, அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களும் சந்திக்கிறேன்.